அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் பயணத்திற்கு பிறகு போர் பயிற்சியை சீன ராணுவம் நடத்தி வருகிறது. தைவானை அச்சுறுத்தும் விதமாக இந்த ஒத்திகை நடைபெற்று வருவதாக சர்வதேச பார்வையாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரியும் பல நாடுகளில் தூதராக பணியாற்றியவருமான ஆ மாணிக்கம் பொதிகை தொலைக்காட்சியிலிருந்து தில்லியிலிருந்து சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். தைவான் வந்து ஒரிஜினலா வந்து நிறைய நாடுகள் வந்து ரெகனைஸ் பண்ணல. எல்லாரும் மெயின்லேண்ட் சைனாவை தான் பண்ணாங்க. பட் ஆனா வந்து ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா யுஎஸ் சைனா வந்து டிஃப்ரெண்ட். யுஎஸ் வந்து கேபிட்டலிஸ்ட் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம். சைனா பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஓரியன்ட். ஸோ அந்த உள்ள டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 1949 வந்து இப்போது உள்ளக்கு வந்து இப்போது வரைக்கும் அது ஒவ்வொரு தடமும் வந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கொரியன் வார் நடந்தது, அப்புறம் வியட்நாம் வார்னு வந்தது. இப்போ வந்து சைனா வந்து எக்கனாமிக்கலி ஆல்மோஸ்ட் கேட்ச் அப், அதாவது யுஎஸ் உடைய லெவலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் பவர் சைனாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாங்காங் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் மக்காவை எடுத்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து சைனாக்கு வந்து தைவானை வந்து எப்படியாவது மெயின்லேண்ட் கூட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாலிசி அவங்கள்ட்ட இருக்குது. கொஞ்சம் இந்த யுக்ரைன் வார் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கிறாங்க. தைவான் வந்து உலகத்திலே 20வது இடத்துல இருக்குது எக்கனாமிக்ல பவர்ல. சைனால இருந்து நிறைய இம்போர்ட் பண்றாங்க, ஃபாரின்ல இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. சின்ன ஐலாண்டு, முக்கியமான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், கம்ப்யூட்டர், டெலிஃபோன், அப்புறம் கார் மேனுஃபேக்சரிங், எல்லாம் எலக்ட்ரானிக் உள்ள மெயின் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங், காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் அங்கே பண்றாங்க. ஸோ சண்டன் வந்துன்னா அவ்வளவு டிஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இப்போ என்ன என்ன ஆகும், என்ன எப்படி பிரச்சனை வரும்? சப்போஸ் நிலைமை ரொம்ப மோசமா போனா மேக்சிமம் வந்து பிளாக்கேட் பண்ணுவாங்க. சைனீஸ் ஐலாண்டை வந்து ஃபுல்லா பிளாக்கேட் பண்றாங்க, ஏர் பவர் எல்லாமே பிளாக்கேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்கன்னா அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து பாதிக்கப்படும். அப்புறம் அந்த வழியா தான் வந்து எல்லா ஷிப்பிங் எல்லாம் போகுது, அது பாதிக்கப்படும். ஏன்னா நமக்கு இந்தியா வந்து ஜப்பான், கொரியா, ஆசியான் கண்ட்ரிஸ்ல ட்ரேடு வந்து ஒரு 30% அந்த பக்கம் தான் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா. அதனால வந்து இந்தியா வந்து அந்த இதை வந்து பெருசா வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஆசியான் கண்ட்ரிஸும் அப்படிதான் எனக்கு எதிர்பார்க்கறாங்க. ஜாப்பனீஸ் கொரியன்ஸும் வந்து அவங்களும் வந்து அப்படி எதிர்ப்பாங்க. ஆஸ்திரேலியாவும் பெருசா வரவுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்படி வந்ததுன்னா அந்த ட்ரேடெல்லாம் ரொம்ப பாதிக்கும். ஏற்கனவே உலக வர்த்தகம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குது யுக்ரைன் நடக்கக்கூடிய சண்டையினால. அதனால இன்னொன்று வந்ததுன்னா அது வந்து ரொம்ப நிலைமை வந்து ரொம்ப மோசம் போகும். இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.